Hi guys, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு வர போற அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம சர்வருக்கு என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க? இன்னைக்கு நம்மளுக்கு விண்டர் லீக் டோர்னமென்ட் மூலமா கொடுக்கிற ரீடீம் கோடு ஒரு பங்கமான ரீடீம் கோடு வந்திருக்கு. அத பத்தி பார்க்க போறோம். அது கூட நம்மளுக்கு டாப் கிரிமினல் இன்குபேட்டர் ரிட்டர்ன் லான்ச் பண்றாங்க. எப்போ லான்ச் ஆகுது? அதுல ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ ஈவென்ட் லான்ச் ஆகுது. அந்த ஈவென்ட்டோட அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ரீயா பேட் டிஸ்க் அது இதுன்னு கொடுக்கறாங்க. அத நம்ம க்ளைம் பண்ணி ஃப்ரீயா என்னென்ன ரிவார்டு கொடுக்கறாங்க அந்த அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். மறக்காம நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பெல் ஐகானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த நியூ பேட் ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெஜனரி ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு நாளிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியாக 8 போய் அடித்தாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பேட் ஸ்கின். இந்த ஸ்கின் பொறுத்த லெவலில் எனக்கு ஒருத்தர் தான் தெரியுது. கண்டிப்பாக நாளைக்கு 8 போய் அடித்து கிளைம் பண்ணிக்கிடுங்க. நாளையிலேருந்து ஒரு வாரம் அந்த ஈவெண்ட் இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற ஒரு சூப்பரான நியூ பண்டல். இந்த ரெண்டு பண்டலுமே நம்மளுக்கு வரப்போகுது. நாளைக்கு நம்மளுக்கு காலையில் எப்படி லான்ச் பண்ண மாட்டாங்க, 8 மணிக்கு மேலே இந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட்டில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஐட்டம்ஸ், அதாவது ரெண்டு பண்டலுமே இந்த ஈவெண்ட்டில் வருது. இந்த ஈவெண்ட் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்து கிடையாது. நார்மலாக டைம் எடுப்புடுங்கிற ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில். ஒரு பொருள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பொருள் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒரு பண்டல் எடுத்ததுனால ஒரு பண்டல் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஒரு எமௌண்ட் எடுத்தீங்கன்னா அது கீழே என்ன ஐட்டம் இருக்கோ அதை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஈவெண்ட் கொஞ்சம் டைம் எடுப்புடுங்கிற ஈவெண்ட் தான். நாளைக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணிக்கிடுங்க. அது போக நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ ரேங்க் லான்ச் பண்றாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த நியூ ரேங்கை பத்தி போன வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் இன்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். லாஸ்ட்டா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுக்கு வரப்போற நியூ ரேங்க் அது நம்மளுக்கு கிளாஸ் கோடில் ரேங்க் அது கிடையாது. அது போக நம்மளுக்கு நார்மலாகவே கிளாசிக்கில் ரேங்க் இருக்கும் அது கிடையாது. நார்மலாக 1:1 மேட்ச்ல விடுவீங்க அதில் வரப்போற ரேங்க் தான். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூ ரீடிங் கோடு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ரிவார்டு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்திருக்கிற டாப் அப் ஈவெண்ட் சில பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் டைம் இல்லாமல் மணி இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மூலமா ஃப்ரீயாக 500 டைமண்ட் உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வின்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், அது பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரிவார்ட் அப்படிங்கிற இடத்துக்குள்ள 500 டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 500 டைமண்டை டிக் மார்க் கொடுத்து கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி டைப் பண்ண சொல்லுவாங்க. அதை சரியாக டைப் பண்ணி கீழே கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளைம் பண்ணாலே போதும், உங்களுக்கு 500 டைமண்ட் உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு உடனே கிளைம் ஆயிரும். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 7500 பேர் கிட்ட 500 டைமண்டை எர்ன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி வின்ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க, அதே நம்பரை நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகிற நியூ ரேங்க் சீசன் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டீங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போன வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற பன்னி வாரியர் பண்டல், பன்னி MP40 ரெண்டு ஐட்டம் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு தரமான ஈவெண்ட்டில் வரப்போகுது. ஆனால் எப்படி நம்மளுக்கு டைம் எடுப்புங்கிற ஈவெண்ட் தான், அதில் நம்மளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு பன்னி வாரியர் பண்டல் அது போக பன்னி MP40 ரெண்டுமே ஒரே டைமில் லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் மேட்ரு. ஏன்னா நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட் நம்மளுக்கு இப்போதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்குது. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த அளவில் முடியிருக்கு, நம்மளுக்கு கிறிஸ்மஸ் 25ஆம் தேதிக்கு மேலே தான் முடியும். அந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ரெண்டு பண்டலுமே, அதாவது அந்த பண்டல் அது போக MP40 ஸ்கின் ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு தரமான அப்டேட்டு. அது கூட நம்மளுக்கு டாப் கிரிமினல் பண்டல் நம்மளுக்கு நியூ இயர் முன்னிட்டு லான்ச் பண்ணுறாங்களா இல்லைன்னா நம்மளுக்கு நியூ இயருக்கு அப்புறம் லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இந்த டாப் கிரிமினல் பண்டல் நம்மளுக்கு ரிட்டனில் இன்குபேட்டரில் வருது. ஒரு தரமான இன்குபேட்டர் லான்ச் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற இன்குபேட்டர். யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மேட்டர் கேட்டிங்கன்னா, இன்னும் வரை நம்மளுக்கு கரீனா தரப்புலேருந்து ஃபுல் அப்டேட் வரல. அதாவது நம்மளுக்கு இந்த மாதம் தான் வரும் அப்படிங்கிற அப்டேட் வரல. நம்மளுக்கு ஒருவேளை நியூ இயர் தாண்டி கூட வரலாம், இல்லைனா நியூ இயர் அன்றைக்கி கூட இந்த அப்டேட்டை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ஒரு வாரம் இல்லைனா ஒரு நாள் அப்படிங்கிற சின்ன டைமிங் கூட தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க டாப் கிரிமினல் பண்டல் பொறுத்த அளவில் ஓல்டு பண்டல் அது நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஈவெண்ட் இருக்கும், அதாவது அந்த இன்குபேட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிட்டர்னில் வர ஐட்டம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு வாரம் அந்த சமத்தில் தான் விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலே எப்படி இருக்க போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணிக்கிடலாம். சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற அந்த டாப் கிரிமினல் இன்குபேட்டரை பற்றி பார்த்துட்டீங்க. அது போக பன்னி வாரியர் பண்டில் பன்னி MP40 ரிட்டர்னில் வருது. சரி ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு ரீடிங் கோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு கரீனா தரப்புலேருந்து எந்த அறிவிப்புமே அறிவிக்கலை. நார்மலாக நம்மளுக்கு மேட்ச் இன்னைக்கு 5வது மேட்ச் நடக்குது, 5வது டே அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஃப்ரீ ஃபயர் விண்டர்லேண்ட் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்குற ரீடிங் கோடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேர் மட்டும்தான் பர்மனெண்டாக கொடுக்க போகிறதா ஒரு
அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.